புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் செல்வத்திற்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் நான்காம் நாள் கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த பேரவைத் தலைவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் அருகிலுள்ள மருத்துவமனையில் அவசர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதாகவும் மூச்சு விடுவதில் சிரமம் காணப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பேரவைத் தலைவர் செல்வத்தை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் என் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் நேரில் சந்தித்து உடல்நலம் விசாரித்தனர். உரிமமில்லாத கல்குவாரிகள் தொடர்ந்து செயல்பட அனுமதி அளித்த கிராம நிர்வாக அலுவலர், தாசில்தார், வருவாய் கோட்டாட்சியர், மாவட்ட வருவாய் அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க திருப்பூர் மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கு மீண்டும் நீதிபதி மகாதேவன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையை படித்த நீதிபதி, குவாரிகள் அவ்வப்போது ஆய்வு செய்யாததால் நிர்வாகத்திற்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக கூறி உரிமம் இல்லாமல் செயல்படும் 64 குவாரிகளையும் மூட மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டார். மிக அதிக அளவிலான சரக்கை ஏற்றி வந்த கப்பலை கையாண்ட வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் புதிய சாதனையை படைத்துள்ளது. ஐக்கிய அமீரகத்தில் மினாசாக்ரு துறைமுகத்திலிருந்து எம்பி இன்ஸ் அங்காரா என்ற கப்பல் 93,719 டன் சுண்ணாம்பை ஏற்றிக்கொண்டு 26 தேதி துறைமுகத்தை வந்தடைந்தது. கப்பலில் இருந்த அனைத்து சரக்குகளும் 29 தேதி இறக்கப்பட்டன. இதற்கு முன்பாக கடந்த மே மாதம் 92,935 டன் நிலக்கரியை ஏற்றி வந்த எம்வி பாஷன்ஸ் கையாண்டது இத்துறைமுகத்தின் அதிக அளவிலான சரக்கை கையாண்ட சாதனையாக இருந்தது. இந்நிலையில் தற்போது இந்த 93,000 டன் சரக்கை இறக்கி வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் புதிய சாதனை படைத்துள்ளது. ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள ஐஎன்எஸ் தாபர் கப்பல் அல்ஜீரிய கடற்படை கப்பலான எஸ்எட்ஜருடன் இணைந்து கடல்சார் கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டது. ஒருங்கிணைந்த திட்டமிட்ட நடவடிக்கை, தொலைத்தொடர்பு நடைமுறை உள்ளிட்டவற்றில் பன்முகத்தன்மை வாய்ந்த நடவடிக்கைகள் இந்த கூட்டு பயிற்சியின் போது மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எதிர்காலத்தில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் இந்த பயிற்சி மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்தோ திபெத்திய எல்லை பாதுகாப்பு படை தலைமை இயக்குநராக சஞ்சய் அரோரா இன்று பதவியேற்றுக் கொண்டார். 1988 ஆண்டு ஐபிஎஸ் அதிகாரியான இவர் இந்தோ திபெத்திய படைப்பிரிவின் 31 தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் முன்னதாக எல்லையோர பாதுகாப்பு படை சிறப்பு தலைமை இயக்குநராக பணியாற்றியவர். மேலும் 1997 ஆண்டு முதல் 2002 ஆண்டு வரை இந்தோ திபெத்திய பிரிவில் தளபதியாக செயல்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சஞ்சய் அரோரா தலைமை இயக்குநராக 2025 ஆண்டு ஜூலை 31 தேதி வரை இந்த பதவியில் நீடிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.